சரியா இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம் வந்து இதில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் நம்ம இப்போ ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ ஐ லெஸ் தேன் ஃபோர் இல்லை ஃபைவ் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஒரு ஃபார் லூப் கொடுக்குறோம் ஒரு ஃபார் லூப் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்குறோம் சும்மா ஹேஷ் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் ஹேஷோ ஸ்டாரோ பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் இதை ரன் பண்ணும்போது இப்படி அடுத்தடுத்த லைன்ஸில் அஞ்சு ஸ்டார் நமக்கு அவுட் புட்டாக கிடைக்கிது இதே விஷயத்தை இந்த பிரிண்ட் இல்லைனா எடுத்துகிட்டு ரன் பண்ணுறோம் அப்படின்னா சேம் லைனில் கிடைக்கிது இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் அதை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் அப்போது அதுக்கு இன்னொரு ஒரு ஃபார் லூப் ஆட் பண்ணுறோம் ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல்ஸ் டு ஜீரோ ஜே லெஸ் தேன் ஃபோர் ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்றோம் இந்த ஸ்டாரை அது உள்ளே எடுத்து வச்சுட்டு வெளியில் இங்கே நெக்ஸ்ட் லைனுக்கு மட்டும் சிஸ் அவுட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் லைன் போயிடும் நமக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்படி ஒரு ஸ்கொயர் ஸ்ட்ரக்சரில் கிடைக்கிது ஸ்கொயர் ஸ்ட்ரக்சரில் கிடைக்கிது ஆனால் ரோ இன்க்ரிமெண்ட்டாக 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 காலமில் உள்ள ஸ்டார் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரணும் கரெக்ட் அப்போது இதில் இதுதான் காலமுக்கு உண்டான ஏரியா ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல்ஸ் டு அப்போ அந்த இடத்துல ரோவை வந்து கண்டிஷனாக ஆட் பண்ணணும் கரெக்டாக ஏன்னா ரோ தான் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸை முடிவு பண்ணுறது எத்தனை ஸ்டார் முடிவு பண்ணுறோங்கிறது அப்போ ஃபோர் மைனஸ் ஐ அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் கரெக்ட் நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ இதே ப்ரோக்ராமில் நம்ம அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் இப்படி ஹேஷ் வரணும் இந்த ஸ்கொயர்லேயே ஸ்பேஸ் மற்ற இடத்துலலாம் ஹேஷ் வரணும் அப்படிங்கிறத தான் அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டு பார்க்கும்போது ஒரு ரோ முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ரோ போகிறதுக்கு முன்னாடி ஹேஷ் பிரிண்ட் பண்ணணுமா வேண்டாமா ஹேஷ் பிரிண்ட் பண்ணணுமா வேண்டாமா இதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் ரோ போகிறதுக்கு முன்னாடி அப்போ நெக்ஸ்ட் ரோ போகிறதுக்கு முன்னாடினா இந்த பிரிண்ட் எலன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி அப்போது இந்த இடத்துல ஃபார் ஐஜே ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டோம் அதனால் இப்போ இன்ட் கே ஈக்குவல்ஸ் டு ஜீரோ கே லெஸ் தேன் கே லெஸ் தேன் ஃபோர்னு கொடுத்து பார்ப்போம் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் இந்த இடத்துல ஒரு சிஸ் அவுட் கொடுத்துட்டு ஹேஷ் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் இப்போ எப்படிப்பட்ட ஏன்னா நமக்கு என்ன கண்டிஷன் கொடுக்குறதுன்னு தெரியல அந்த ஸ்டேட்டஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம் இதை ரன் பண்ணால் எல்லா ரோலையும் நாலு ஹேஷ் பிரிண்ட் ஆகுது எனக்கு எல்லா ரோலையும் நாலு ஹேஷ் பிரிண்ட் ஆகக்கூடாது கரெக்ட் எனக்கு ரோ இன்க்ரிமெண்ட்டாக இன்க்ரிமெண்ட்டாக ஒவ்வொரு தடவை ரோ இன்க்ரிமெண்ட் ஆகும்போதும் ஹேஷ் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரணும் கரெக்ட் அப்போ இந்த கண்டிஷன்லேயும் ரோவுக்கு உண்டான இன்டீஜர் வேல்யூ கண்டிஷனில் இருக்கணும் கரெக்ட் அப்போ ரோவுக்கு உண்டான இன்டீஜர் வேல்யூ ஐயா ஜேயா ஐ அந்த ஃபோருக்கு பதிலாக நான் இங்கே ஐன்னு கொடுத்து பார்க்குறேன் ஐன்னு கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறேன் ஃபைன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் நமக்கு கிடச்சிருச்சு கரெக்டாக இப்போது இந்த இது எல்லாமே ரேண்டமாக நம்ம ஒரு லாஜிக்கை அப்ளை பண்ணி இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகுதான்னு கற்றுக்கிறது தான் இப்போ ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தா எப்படிப்பட்ட அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் ரோலையும் ஒரு ஹேஷ் பிரிண்ட் ஆகும் கரெக்டா ஃபஸ்ட் ரோலையும் ஒரு ஹேஷ் பிரிண்ட் ஆகுதா இப்போது இந்த ஸ்டாருக்கு பதிலாக அந்த ஸ்டாரை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டா எப்படிப்பட்ட அவுட்புட் வருதுன்னு பார்ப்போமா